بسم الله الرحمن குரான் தப்சீருங்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு விளக்க உரை சொன்ன ஒரு நபர், முதன் முதன் நபர் யார் தெரியுமா? அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முதன் முதல்ல தப்சீர் பண்ணியிருக்கான், முஃபஸிர், முதலாவது முஃபஸிர் யார்னா இப்லீஸ் தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முதன் முதலாக தப்சீர் பண்ணது யார்னா இப்லீஸ் தான். ஏழாவது சூராவில் 19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதமை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் உங்கள் மனைவியும் இதில் குடியிருங்க, இருவரும் வந்து உங்கள் விருப்ப பிரகாரம் வந்து பூசிங்க, ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, இந்த தோட்டத்தில் விரும்பிய மாதிரி இருங்க, சாப்பிடுங்க, ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, அப்படி நீங்கள் நெருங்கினீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்சவங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். எனினும் 20 வசனத்தில் எனினும் அந்த ரெண்டு பேருக்கும் அவங்க மறைஞ்சிருந்த அவருடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு சைத்தான் அவ்விருவரின் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை ஊசலாட செய்தான். அதன் கனியை நீங்கள் புசித்தால், அதாவது வந்து மரத்தை நீங்கள் நெருங்கினீங்கன்னா, ஏன் எல்லாம் நெருங்க வேண்டாம்னு சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் நெருங்கினா மலக்காக மாறிடுவீங்க. அவன் எப்படி உபதேசம் பண்ணுறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன, அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னா மரத்தை நெருங்கும், அவ்வளோதான் ஆர்டர் முடிஞ்சுது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும்போது அந்த விளக்கம் கண்டிப்பாக ஃபித்னா விளக்கமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அதை சாப்பிட்டீங்கன்னா மலக்குகளாக மாறிடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் என்றென்றும் தங்கி விடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அல்ல தடுத்துருக்கிறான். ஒன்றும் மலக்காக மாறிடுவீங்க, இந்த மரத்தை நெருங்கி அதில் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் மலக்காக மாறிடுவீங்க, இல்லை அப்படின்னா என்றென்றும் நிரந்தரமாக தங்கிடுவீங்க. அதுக்காக தான் அல்லாஹ் வந்து தடை செஞ்சிட்டான், நிச்சயமாக நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நற்போதனை செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செஞ்சு சொல்கிறான். யார், இப்லீஸ். ஃபஸ்ட்டு தப்சீர் செய்கிறது அவன் தான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் தான் தப்சீர் செய்யணும். அல்லாஹ் காரணத்தை சொல்லாமல் சொல்கிறானா ஒரு விஷயத்தை, அவ்வளவுதான் அது. அது என்ன காரணம், எப்படிப்பட்ட காரணம், தடை ஏன் தெரியுமா, ஹலால் ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொன்னால் எடுத்து சொல்வது நம்மளுடைய வேலையை தவிர தப்சீர் பண்ணுற வேலையை வந்து அல்லாஹ் நமக்கு தரவே இல்லை. இதே கருத்தை பார்த்தீங்கன்னா 7வது சூரால 19 21 பார்க்கலாம், 20வது சூறாவில் 120வது வசனத்தையும் பார்க்கலாம். அப்போ தப்சீர் செய்கிறது இந்த இடத்துல வழி இடம் இல்லையா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அந்த இடத்துல வந்து கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கலைனாலும் அதுதான் கேள்வியும் பதில் ரெண்டு, அதுதான் அதை விட்டு கேள்விக்கு பதில் எழுப்புறது. இது ஏன் அல்லாஹ் சொன்னான் தெரியுமா, அல்ல ஏன் சொல்லலை தெரியுமா, இப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஃபுல் பண்ணுற மாதிரி பேசும்போது மக்களுக்கு அதான் பிடிக்கும், மக்களுக்கு கேள்வி இருக்குது, இது ஏன் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கும்போது யாரோ பதில் சொல்கிறது, சொன்ன உடனே ஆமாம் கரெக்டாக தானே இருக்குது, இது அப்போ அல்ல சொல்லலை இல்லை, அப்போ அல்லா மேலே இது இட்டு கட்டி பேசுவதும் ஆகுமா, ஆகாதா, கண்டிப்பாக ஆகும். அல்ல விவரிச்சிருக்கிறேங்கிறான், விளக்கி இருக்கிறேங்கிறான், ஒவ்வொரு விஷயமும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேங்கிறான், இது மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார்னா, எப்படி வந்து இப்லீஸ் வந்து ஆதம் அலை இஸ்லாம் அவங்களை வழிகெடுத்தானோ அதே மாதிரி தான் வழிகெடுப்பாங்க. அப்போ அந்த வழிகேட்டை விட்டு நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா அல்லாஹ் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு, குர்ஆன் கண்டிப்பாக புரியும், நமக்கு தேவைப்பட்ட காலத்தை தேவையான விஷயங்கள் நல்லா வெளிப்படுத்துவாங்கிற அடிப்படையில் குர்ஆன் தர்ஜுமாக்களை அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் படிக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்